வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது, கமல்ஹாசன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தான் சம்பாரித்த காசை தான் மட்டும் வச்சுக்க மாட்டாரு, எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குவார். சினிமாவில் தான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது திருப்பி சினிமாலே போடுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிஜமாகவே திருப்பி இந்த ஒரு அவர் தான் உலக நாயகன் சொல்லி நிரூபிச்சிருக்கிறார். விக்ரம் படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரித்த காசை திருப்பியும் வந்து நான் தன்னோட கூட வேலை செஞ்ச கலைஞர்களுக்கே திருப்பியும் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா மதிப்புள்ள கார், இல்லை ஆன் ரோட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், 80 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காரு, விட்டு கொடுத்துருக்காரு. அப்பாச்சி ஆர்டிஆர் 160 பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பற்றி ஒரு பைக் பார்த்திங்கன்னா 140,000 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 பேர் கொடுத்துருக்காரு, அதுவே 18 லட்சம் ரூபா. சூர்யா கொடுத்துருக்காரு ரோலக்ஸ் வாட்ச் கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இன்னும் விஜய் சேதுபதி கிஃப்ட் தர வேண்டியது, ஃபகத் பாசி கிஃப்ட் தர வேண்டியது, அனிருத் கிஃப்ட் தர வேண்டியது, அதுவும் சீக்கிரம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, சம்பாரித்த காசை தான் மட்டும் வச்சு அனுப்பிக்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு, அதுதான் உலக நாயகனோட பெரிய மிகப்பெரிய மனசு. கமல் எப்படி விட்டு வாரி வழங்கிக்கிறார் பார்த்திங்களா, அவரோட செயலுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு இதோட காணொலிய ஷார்ட்டாக வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றியுடன் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.